உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கொரோனா தொற்று பரவியதாக ஆதாரமற்ற பொய் தகவல்களை சீனா வெளியிட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சமூக வலைதளம் மூலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விளக்கம் அளித்து வருகிறார். இதன்படி சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நேற்று பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சீனாவின் ஊஹான் நகரில்தான் கொரோனா தொற்று பரவ தொடங்கியதற்கான சான்று உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் சீனா ஆதாரமற்ற பொய் தகவல்களை தெரிவித்து வருவதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் நாள்தோறும் 6400 டன் அளவுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். தேவை அதிகரித்தால் அதற்கேற்ப உற்பத்தி அதிகரிக்கவும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.